Hi, hello everyone. In this video, we will talk about MySQL. That's the continuation of the video. Okay? So, in the previous video, we create a table. Okay, so, இன்னும் வந்து காம்ப்ளிகேஷனான லெவல் எல்லாம் இருக்குது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுல. ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள் க்ரியேஷன்லாம் வந்து பின்னாடி ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும், அந்த சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் நாம் அந்த டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனுக்கு தான் அந்த டேபிள் தேவைங்கிறது உங்களுக்கு அப்போ தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெறும் பேசிக்ஸ் லெவலோடு நிறுத்தியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த டேபிளுக்குள்ளே வேல்யூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்களும் MySQL ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரூட் அப்படிங்கிற ஒரு யூசர் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் நாம் நம்மளுடைய MySQL ஒர்க் பெஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஏற்கனவே நாம் க்ரியேட் பண்ண டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டிபி இந்த மாதிரிலாம் நம்ம க்ரியேட் பண்ணி முன்னாடி இதில் ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போவும் அதே டெஸ்ட் டிபியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் டிபியை நான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் டெஸ்ட் டிபி அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குவரிஸ் போட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் டிபி போ வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த டேட்டா பேஸும் செலக்ட் ஆகலை. ஓகேங்களா? செலக்ட் ஆகிருந்து அப்படின்னா அது நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக இங்கே இருக்கிறது வந்து எந்த டேட்டா பேஸ் செலக்ட் ஆகிருக்குமோ அது இந்த மாதிரி டார்க் கலரில் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எதுவுமே காட்டலை அப்படின்னா நம்ம என்ன டேட்டா பேஸும் இன்னமும் சூஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் யூஸ் டெஸ்ட் டிபின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கலரில் வந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் நமக்கு இப்போது செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள் இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம டைரெக்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே கிளிக் பண்ணி இப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெக்கு ஆர்இசி ரெக் டென்னு இந்த மாதிரி, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நாலு டேபிள் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு குவரி மூலமா எப்படி நான் வந்து உள்ள டேபிள் இருக்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, ஸோ செலக்ட் டேபிள்ஸ், சாரி ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஷோ டேபிள்ஸ், ஓகே, இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த லைனை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன டேபிள் இருக்கோ அத்தனை டேபிள்ஸும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா பேஸ்க்குள்ளே என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோ டேபிள்ஸ் அப்படிங்கிற இந்த குவரிஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த லிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து டேபிள்ஸ் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் இதே மாதிரி ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 டேட்டா பேசஸ் இருக்குது. இந்த லிஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோ டேட்டா பேசஸ், டேட்டா பேஸ் கொடுக்கக்கூடாது டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு ஒரு சில டேட்டா பேசஸ் வந்து நமக்கு இங்கே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, ஓகே, இந்த ரெண்டு டேட்டா பேஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஓகேங்களா? இதை வந்து நமக்கு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டா பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இந்த MySQL ஒர்க் பெஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த ஷோ எஸ்ன்னு ஒரு அப்படின்னு டைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இவ்வளோ சஜஷன் வேர்ட்ஸ்லாம் வருது பார்த்திங்களா? இதெல்லாம் இப்போ எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக ஒரு டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம டைப் பண்ணும்போது அங்கேருந்து இங்கே எடுத்து காட்டுது. ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகிற இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் எல்லாமே எங்கேருந்து வரும், ஓகே,
இந்த லிஸ்ட் எல்லாமே டேட்டா பேஸில் ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க, சாரி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேவ் பண்ண இடத்துலேருந்து தான் வருது. அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரெண்டு டேட்டா பேஸஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னும் இதில் வந்து இந்த எஸ்ஒய்எஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வச்சுருக்க டேட்டா பேஸஸ். ஓகேங்களா? இந்த சக்கீலா, எஸ்ஒய்எஸ், இந்த வேர்ல்டு அப்படிங்கிற இதெல்லாமே வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கும் இது ரெண்டும் வந்து அவங்களுடைய யூசேஜ்க்காகவும் வச்சுருக்கக்கூடிய டேட்டா பேஸஸ். ஓகேங்களா? ஸோ நம் இங்கே இருக்கிற டேட்டா பேஸ் லிஸ்ட்டும் நமக்கு இங்கே காட்டுது. ஓகே, ஸோ மொத்தமாக காட்டிடுச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து மற்ற டேபிள்ஸையும் உள்ளே என்ன எத்தனை டேபிள்ஸ் இருக்குன்றதையும் எடுத்துக்கலாம், எத்தனை டேட்டா பேஸஸ் இருக்குன்றதும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டேபிளை முதல்ல க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நிறைய டேபிள் இருக்குது. இதில் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளில் முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, செலக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். செலக்ட்ன்ற கீவேர்டு என்ன பண்ணோன்னா, நான் என்ன டேபிளை செலக்ட் பண்ண சொல்கிறேனோ அந்த டேபிளோட மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். எப்போன்னா அந்த ஸ்டார்னு கொடுக்கும்போது. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா என்ன எதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். அப்போது ஃப்ரம் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த ப்ளூ கலரில் வந்திருக்க எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண முடியாது. ஓகே, ஏற்கனவே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் வரக்கூடிய இந்த இதே நேமில் வந்து நாம் வந்து ஒரு ஃபீல்டு நேமையோ ஃபீல்டு நேம்ஸ் செட் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா, ஃபீல்டு நேமோ இல்லை கீவேர்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரோக்ராமிங் கொரிஸில் வந்து எரர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் கீவேர்ட் வேறு மாதிரி இருக்கணும், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஃபீல்டு வேறு மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்கேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்திருக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ என்ன சொல்லுது பாருங்கள், பெரும்பாலும் இங்கே என்ன எரர் சொல்லுதோ அந்த எரர் நாம் கண்டிப்பாக படிக்கணும். அதை படிக்கும்போது அதுவே நமக்கு சொல்லும், டேபிள் வேர்ல்டு டாட் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் வேர்ல்டுன்றது செலக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நான் எதை கிளிக் பண்ணேனோ அதை செலக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு டெஸ்ட் டிபி செலக்ட் ஆகணும் அப்படின்னா, நான் அதை கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் டெஸ்ட் டிபி செலக்ட் பண்ணால் யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணிடுங்க. அப்புறம் டெஸ்ட் டிபி செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதில் எம்ன்ற லெட்டர் மாற்றி கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட் அதுக்கு பதிலாக எம்ன்ற எண்ணுக்கு பதில் எண் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நமக்கு எரர் சொல்லணும். சொல்லுது பார்த்தீங்களா, டேபிள் டெஸ்ட் டிபி டாட் ஸ்டூடெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்டன்னு சொல்லுது. ஸோ இங்கே ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ என் நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக பார்க்கும்போது நான் ஸ்டூடெண்ட் தானே கொடுத்துருக்கேன், ஏன் இது தப்புன்னு சொல்லுது இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸ்பெல்லிங்கையும் நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், அதுக்குள்ளே அந்த டேபிளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கு காட்டுது. இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த டேபிளுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறோன்னா, வேல்யூஸ் ஒவ்வொன்றா போட போகிறோம். ஓகேங்களா? அந்த வேல்யூஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்சர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் திக்கிறேங்க, இது இன்சர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டுட்டு. ஓகே, இன்சர்ட் பண்ணணும், அதாவது வேல்யூவை எடுத்து இன்சர்ட் பண்ணணும். எதுக்கு உள்ள அதுதான் இன்டூ அப்படின்னு போட்டு, இன்டூ எதுக்கு உள்ள அப்படின்னா ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளுக்குள்ள. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, என்னென்ன ஃபீல்டுன்னு மென்ஷன் பண்ணணும், என்னென்ன ஃபீல்டுக்கு வேல்யூ போட போகிறன்றது மென்ஷன் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதனால் இதை ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு இருக்குது, ஆர்இஜிஎன்ஓ, அது இல்லைனா டிஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸி. டிஸ்கிரைப்
ஏன் டிஸ்கிரைப் நான் கொடுக்க சொல்லன்றது இப்போ உங்களுக்கு புரியும். நான் டிஸ்கிரைப் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ இன்செர்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்செர்ட் இதில் பார்த்தீங்கன்னா REGNO இருக்குது. ஸோ REGNO கொடுங்க. கமா அடுத்து நேம் இருக்குது, நேம் காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து கிளாஸ், இந்த கிளாஸ் கொடுத்துருங்க. அடுத்து கமா போட்டு ஸ்கூல். ஸோ இந்த நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருது. ஏன் அப்படின்னா அந்த நேம்னே ஒரு கீபோர்டு இதில் இருக்குது. ஸோ அதே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஃபீல்டு நேமாக யூஸ் பண்ணிட்டோம். ஓகே ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சரி என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதை மொத்தமாக இந்த ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே கமா 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 போட்டு மென்ஷன் பண்ணிடணும். கடைசி இதில் கமா கொடுக்கக்கூடாது. கமா எப்போ கொடுப்போம்னா இதுக்கு அடுத்த ஒரு ஃபீல்டு வருதுன்னா கொடுக்கணும், இல்லை இதுதான் கடைசி ஃபீல்டுனால் எடுத்துடணும். ஓகேங்களா, ஓகே அடுத்து என்ன பண்ணணும்னா வேல்யூஸ். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேல்யூ போடக்கூடாது, வேல்யூஸ் அப்படின்னு போடணும். ஓகே வேல்யூஸ் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இப்படி செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஓகே இந்த REGNO அப்படின்றது வந்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். டைப் இன்ட், இன்ட் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்துடலாம், ஒன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கமா இப்போது இது முடிஞ்சிடுச்சு, இங்கே வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. ஓகே அடுத்து ரிஜிஸ்டர் நம்பர் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், இங்கே கமா இருக்கிறதால இங்கே கமா. ஓகே அடுத்து நேம். ஓகே நேம் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர் கேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைப் அப்படின்னா வேரியபிள் கேரக்டர். ஓகே இந்த வேரியபிள் கேரக்டர் அப்படின்னா நேமுங்கிறது வந்து நம்ம வேரியபிள் கேரக்டர், அது இன்டிஜர் ஃப்ளோட் இதை தவிர நம்ம என்ன வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே ஸோ வேர் கேர் வந்தாலும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும், டெக்ஸ்ட் வந்தாலும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போது நேம் இது வந்து வேரியபிள் கேரக்டர் இல்லைங்களா, இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சுராஜ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்றேன். கமா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இப்போ இது ரெண்டு முடிஞ்சிருக்கு. ஓகே அடுத்து கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த கிளாஸ் தான் இங்கே போட போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேர் கேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, அதனால் இந்த இடத்துல சிங்கிள் கோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது வேர் கேர் அப்படிங்கிறதுனால கிளாஸ் வந்து நான் ஒரு 12th அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே அடுத்து கமா போட்டு அடுத்த ஃபீல்டு என்ன இருக்குது, இப்போ கிளாஸ் இங்கே வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது, ஸ்கூல். இந்த ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ன்ற ஃபீல்டு வேர் கேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ வேரியபிள் கேரக்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ், இந்த சிங்கிள் கோட்ஸில் வந்து ஸ்கூல் நேம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே ஓகே இவ்வளோ பெருசாக கொடுத்துட்டேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த ஸ்கூலோட நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போது அப்படியே இது என்ன பண்ணோம், இந்த லைனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இப்போ இதுக்குள்ளே வந்து வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதில் எதுவுமே இல்லை இல்லைங்களா, வேல்யூஸ் எதுவுமே இல்லை, இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே இப்போ நான் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கு இல்லை பாருங்கள், இது வந்து ஒன் ரோஸ் அஃபெக்டட்னு சொல்லியிருக்கேன். ஓகே இப்போ இந்த இதுவே செலக்ட் பண்ணி பாருங்கள், இந்த இதுதான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறதுக்கான ஸ்டேட்மெண்ட், இதில் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேட்டாஸ் வந்து இது உள்ளே உட்காந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ REGNO வந்து ஒன், நேமில் வந்து சுராஜ், கிளாஸ் வந்து 12th, ஸ்கூலில் வந்து கொடுத்தோம். ஸோ அதுக்கு நேராக போயிட்டு உட்காந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டேபிளுக்குள்ளே வேல்யூஸை மென்ஷன் பண்ணணும், அதாவது இன்சர்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே இது வந்து பேசிக்கான ஒரு இன்சர்ட். ஓகே இதே ஸ்டேட்மெண்ட் ஓகே ஒரு வேளை வேறு மாதிரி எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா, ஓகே
இங்கிருக்கு பார்த்தீங்களா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, ஓகே மென்ஷன் பண்ணலை, அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஸோ என்னென்னா, இப்போது ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, கிளாஸு, ஸ்கூல், எனக்கு ஸ்கூல் நேம் தெரியல அப்படின்னா ஸ்கூல் நேம் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே அப்போது ஸ்கூல் நேம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகே இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தெரியும், நேம் தெரியும், கிளாஸ் தெரியும், ஆனால் ஸ்கூல் நேம் தெரியாது. ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது, ஆனால் அந்த ஸ்கூல் நேம் தெரியாதுன்னா நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணலை, எனக்கு தெரியாத வேல்யூஸ் நான் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே அந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா சரி. இப்போ என்னென்னா, இது செகண்டு இதுவாக கொடுக்குறேன், டூ. இது வந்து MOHITH மோஹித் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே இது வந்து ஃபிஃப்த் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே இப்போ என்னென்னா, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேம், கிளாஸ் இந்த மூணு வேல்யூஸ் தான் நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். ஆனால் இதில் இருக்கிறது நாலு ஃபீல்டு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஓகேவா ஸோ நாலு ஃபீல்டுக்கு பதிலாக நான் மூணு ஃபீல்டோட வேல்யூ தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா அப்படின்னா என்னென்ன ஃபீல்டோட வேல்யூஸ் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஃபீல்டை மட்டும்தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதுவே நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த லைன் புரியுதுங்களா, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டால் நீங்கள் இதை தான் கிளிக் பண்ணணும். வெறும் கர்சர் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ஓகேங்களா ஸோ இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்டூடெண்ட், இந்த வேல்யூஸ் வந்து ஒன் ரோஸ் அஃபெக்டட்னு காட்டிருக்கு, ஒன் ரோ. ஓகே இப்போது நாம் இதை நாம் செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்திருக்கோன்னா பார்த்தீங்களா, டூவில் வந்து மோஹித் ஃபிஃப்த்து, ஸ்கூல் நேமில் வந்து நல் அப்படின்னு ஒன்று உட்காந்துருக்கு. ஓகேங்களா ஸோ அந்த நல் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன் அது என்னன்றது. ஓகேங்களா ஸோ நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா அது போய் இந்த மாதிரி நல் அப்படின்னு உட்காந்துருக்கோம். ஓகேங்களா சரி. அடுத்து வேறு மெத்தடில் எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா இதே தான், இதே இன்செர்ட் தான். ஓகே நீங்கள் நினைக்கலாம் இந்த இன்செர்ட் வந்து நான் இங்கே என்ன ஆர்டரில், ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, கிளாஸு, ஸ்கூல் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் நான் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஓகேங்களா ஆனால் கிடையாது, அதே ஆர்டரில் தான் இன்செர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் எடுத்து நான் கடைசியாக போட்டுடுறேன். ஓகே அடுத்து இந்த கிளாஸ் அப்படிங்கிற இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து முதல்ல போட்டுடுறேன். ஓகே இப்போது இங்கே வேல்யூஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதாவது டேபிளோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, கிளாஸு, ஸ்கூல் இதுதான் ஆர்டர் படி டேபிள் இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகே ஆனால் நாம் இங்கே இன்செர்ட் பண்ணும்போது ஃபீல்டு இதெல்லாமே மாற்றி கொடுத்துருக்கோம், கிளாஸு, நேமு, ரிஜிஸ்டர் நம்பர் இது மாற்றி கொடுத்துருக்கோம் ஃபீல்டு இன்செர்ட் பண்ணும்போது. எப்படி மாற்றி கொடுத்தா இன்செர்ட் ஆகுமா, கண்டிப்பாக இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா நீங்கள் இங்கே என்ன ஆர்டரில் மென்ஷன் பண்ணிடுறீங்களோ அதே ஆர்டரில் தான் இங்கே வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் கொடுத்துருக்கீங்க, கிளாஸோட டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்க்கு என்ன கொடுத்துருக்கு, வேர் கேர் அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு இங்கே கிளாஸ் என்ன கொடுக்குறோம், கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வேர் கேர்னு இருக்குது. அப்போ வேர் கேர்னால் நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே இப்போ வந்து ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து கமா, அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா நேம், நேம்ன்றது என்ன, எங்கே இருக்குது, எங்கே இருக்குங்க நேம், இந்த வேர் கேர். ஓகே வேர் கேர்னால நம்ம சிங்கிள் கோட்ஸ். ஓகே ஸோ நேம் வந்து ஷர்மா அப்படின்னு கொடுக்குறேன். கமா அடுத்து என்ன கொடுத்துருக்கேன், ஆர்இஜிஎன்ஓ. ஓகே இப்போது இது என்ன பண்ணலான்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே இப்போ பாருங்கள் இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கணும் அதே ஆர்டரில் இங்கே வேல்யூ செட் பண்ணியாச்சு. ஓகேவா
இதில் வந்து முக்கியமான விஷயம் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கடைசியாக கொடுத்துருக்கேன்னா நீங்களும் ரிஜிஸ்டர் நம்பர் கடைசியாக தான் கொடுக்கணும். ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மொதல் வேல்யூவும் இந்த ஃபீல்டும் கரெக்டு அப்படின்னு அதை எடுக்கும். ஓகேங்களா, கிளாஸ்ன்றதுக்கு டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கோம், வேர் கேர்னு கொடுத்துருக்கோம். ஆனால் வேர் கேர்னா சிங்கிள் கோர்ஸில் வரணும் இப்படி, ஆனால் இப்படி வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெறும் சிங்கிள் கோர்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே மொதல் வேல்யூ வந்து இங்கே இருக்கக்கூடிய மொதல் ஃபீல்டுக்கு தான் எடுக்கும், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மொதல் ஃபீல்டு. ஓகேங்களா, ஆனால் இந்த கிளாஸுங்கிறது டேபிளில் எத்தனை ஃபீல்டாக இருக்குது, 1, 2, 3 தேர்ட் ஃபீல்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன ஃபீல்டாக தானே இருந்துட்டு போட்டோம், நோ ப்ராப்ளம். இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் எப்படி வேணால் மென்ஷன் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே வேல்யூ கொடுக்கும்போது தான் நீங்கள் அதுக்கு ஜாக்கிரதையாக கொடுக்கும், ரொம்ப கொஞ்சம் கவனித்து கொடுக்கணும். என்ன அப்படின்னா, இங்கே கிளாஸ் அப்படின்னு இருக்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா கிளாஸோட வேல்யூ தான் நீங்கள் முதல்ல கொடுக்கணும். இது அடுத்து நேம் அப்படின்னா, நேம் தான் நீங்கள் ரெண்டாவது கொடுக்கணும். ரிஜிஸ்டர் நம்பர்னால் அடுத்து இது கொடுக்கணும். நான் ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இன்செர்ட் ஆக தான் நம்ம பார்ப்போம். ஸோ கர்சர் இங்கே கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்கு, 1 ரோ அஃபெக்டட்னு சொல்லியிருக்கு. ஓகேவா, இப்போ ஸ்டூடெண்ட்குள்ளே என்ன இருக்குதுன்னு செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க, கரெக்டாக தேர்டில் ஷர்மா, 6th கரெக்டாக போய் ஃபீல்டு அது லைனாக உட்காந்துக்குச்சு. ஓகேவா, இந்த கிளாஸுங்கிறதா நான் முதல்ல போட்டு கொடுத்தேன், ஆனால் இன்செர்ட் ஆகும்போது கரெக்டாக என்ன பண்ணிக்கோ, அந்தந்த ஃபீல்டுக்கு அந்தந்த வேலையை கரெக்டாக உட்காந்துரும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் ஆர்டர் மாற்றி இன்செர்ட் பண்ணாலும் அந்தந்த ஃபீல்டோட வேல்யூ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தால் என்ன பண்ணோன்னா, இங்கே போய் கரெக்டாக அந்த டேபிளுக்கு அந்த காலம்க்கான வேல்யூஸ் உட்காந்துடும். ஓகேங்களா, அடுத்து ஓகே. ஸோ இப்போது நான் ஒரு 10 வேல்யூஸ் நான் இன்செர்ட் பண்ணணும், அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த இன்செர்ட் இன்ட்டு போடணுமா, அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இன்செர்ட்ன்றதை போட்டுருங்க. ஓகே, இது வந்து பல்க் ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறது. ஓகேவா, ஒரே டைமில் ஒரு 10 ரெக்கார்டு 20 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இன் இன்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு, ஓகே இதில் நீங்கள் ஃபீல்டு நேமை மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபீல்டு நேம் வந்து REGNO கமா நேம் கமா கிளாஸ் கமா ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துடணும். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூஸ் இதை நான் வந்து அடுத்த லைன் கொண்டு போயிடுறேன். ஓகே, அடுத்த லைன் கொண்டு போனால் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஒரு செட். ஓகேவா, என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அப்போது 4 அப்படின்னு கொடுக்குறேன். கமா ரெண்டாவது நேம். ஓகே, ஸோ ரெண்டாவது நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து கிளாஸ் இருக்குது, கிளாஸ் வந்து ஸோ 2nd ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்கூல், ஓகே ஸ்கூல் வந்து கடைசி ஃபீல்டு. ஓகே, இப்போ ஸ்கூல் வந்து வேர் கேர் அப்படிங்கிறேன், இந்த சிங்கிள் கோர்ஸில் கொடுக்குறேன். ஸோ சிங்கிள் அது சிங்கிள் கோர்ஸில் கொடுக்குற எல்லாமே வேர் கேர் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம். ஸோ வேரியபிள் கேரக்டர், ஸோ அந்த கேரக்டர் என்ன வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஃபிக்ஸ்டாக நீங்கள் இதுதான் ஆல்ஃபாபெட்டிக் தான் கொடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, திடீர்னு நான் என்ன பண்ணுவேன், செகண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறது 2, 3 அந்த மாதிரின்னு வேர்ட்ஸில் எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த வேரியபிள் கேரக்டர். இப்போது ஸ்கூல் நேம் வந்து இதே ஸ்கூல் நேம் நான் கொடுக்குறேன், GET. ஓகே, சரி இப்போது ஒரு வேல்யூ தான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இன்னொரு வேல்யூஸ் வேணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது என்னென்னா, திருப்பி இன்செர்ட் இன்டூ போட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு வேல்யூ கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து முன்னாடி நம்ம பண்ணது. இப்போது நாம் எப்படி பண்ணுறோன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். ஓகே, இப்போ என்னென்னா, இந்த வேல்யூஸ் இது பார்த்திங்கன்னா, இது எல்லாமே காமனாக எல்லாத்துக்கும் சேமாக வரப்போகுது, ஆனால் இதில் வரக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தான் மாறப்போகுது அப்படின்ற பட்சத்தில், அப்போ இந்த இது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லா ரோக்கும் ஒரே மாதிரி வருது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை மாத்திரம் கமா போட்டு இன்னொரு வாட்டி இன்செர்ட் பண்ணிக்கலாம் அப்படி.
அடுத்து சாரி ஸோ கமா போட்டு இன்னொரு வேல்யூஸ் கமா போட்டு இன்னொரு வேல்யூஸ் ஸோ இது எல்லாருமே நீங்கள் கமா போட்டுக்கணும் ஓகே இப்படி போட்டோன்னா என்ன ஆகுது பாருங்க 1 2 3 4 5 ஓகேவா ஸோ 5 எதுவும் கொடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் 4 கொடுத்துருக்கேன் இது 5 மாற்றிக்கிறேன் இது 6 இது 7 ஓகே இது 8 ஓகேவா இப்போ பாருங்கள் 8 அப்படி வரைக்கும் கொடுத்துருக்கேன் இதோட நேம் வந்து மாற்றிக்கலாம் ராகுல் ஓகே கொடுத்துட்றேன் ஓகேவா ஸ்கூல் வந்து சாரி கிளாஸ் நேம் வந்து 4th, 6th, 10th, 4th இந்த மாதிரி கொடுத்துட்றேன் ஸோ இதெல்லாம் ஸ்கூல் நேம் ஒரே ஸ்கூல் நேமாக இருக்கட்டும் ஒரு இவங்களுக்கு மட்டும் ஸ்கூல் நேம் மாற்றிக்கலாம் ஓகேவா கொடுத்துட்றேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் இந்த ஃபீல்டு தான் வந்து எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இன்சர்ட் ஆக போகுது ஓகேங்களா இங்கே பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் ஓகே வேல்யூஸ் கூட இங்கே வச்சுக்கோங்க இப்படி ஓகே இன்சர்ட் இன் டு ஸ்டூடெண்ட் என்னென்ன ஃபீல்டை இன்சர்ட் பண்ணுறோன்றது மென்ஷன் பண்ணிடணும் ஓகே இந்த ஆர்டர் வந்து எப்படி வேணால் மாறி மாறி இருக்கலாம் நோ ப்ராப்ளம் வரிசையாக தான் இருக்கணும்னு கிடையாது டேபிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அடுத்து வேல்யூஸ் இதில் இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து நான் ஒரே டைமில் பார்த்திங்கன்னா 5 ரோ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே ஸோ அதுக்கு ஒரே ஒரு டைம் இந்த பார்த்திங்கன்னா இது எல்லாமே எல்லாத்துக்கும் காமனாக வருது பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் காமனாக வர்றதுனால இதை நான் ஒரு டைம் மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்குவான வேல்யூஸ் வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா இந்த மொத்த குறிக்கு 4, 5, 6, 7, 8 ஓகே இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ரோஸ் தான் இதில் இன்சர்ட் ஆகிருக்கு இந்த டேபிளில் ஓகே இப்போது 8 வரைக்கும் இன்சர்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக கர்சர் நான் இங்கே வச்சிட்றேன் ஓகே கடைசியாக செமிகோலன் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ இதான் ஏன்னா இந்த கொரிஸ் வந்து இங்கே தான் முடிய போகுது ஓகே இப்போ நான் கர்சர் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த லைன் மட்டும்தான் இன்சர்ட் ஆகுமா இதுக்கு வந்து இன்சர்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த டாட் வச்சுருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கலர் இந்த டாட் எங்கே வச்சுருக்கோ அப்படின்னா அதுதான் ஒரு கொரி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த கொரி எங்கே வரையும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரையும் கண்டினியூ ஆகுது இந்த லைன் எதுக்குமே வந்து டாட் அந்த ப்ளூ கலர் டாட் வைக்கல அப்படின்னா இந்த குரீஸ் வந்து இங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ நான் கர்சர் நான் இங்கே ஒரு இடத்துல வச்சு நான் ரன் அப்படின்னு கொடுத்தாலே என்ன ஆயிடுச்சு பாருங்கள் இன்சர்ட் இன்ட்டுனு கொடுத்து இங்கே எல்லா வேலையும் கொடுத்தேன்னா இப்போ வந்து 5 ரோஸ் அஃபெக்டட்னு காட்டியிருக்கு அப்படின்னா இங்கேருந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5 ரோவும் ஓகே ஒரே டைமில் என்னால் இன்சர்ட் பண்ண முடிஞ்சிடுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பல்காக ஒரே டைமில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரே டைமில் பல்க் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பர்டிகுலர் ஃபீல்டு வேணாம் அப்படின்னா அந்த ஃபீல்டை நீங்கள் இங்கே இன்சர்ட்டும் பண்ணக்கூடாது இந்த இடத்துல மென்ஷனும் பண்ணக்கூடாது ஓகே ஆனால் பல்காக கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக இங்கே என்ன மெத்தடில் இருக்கோ அதே மெத்தடில் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு மாத்திரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸே கிடையாது ஓகே இப்போ நான் இன்சர்ட் பண்ணேன்னா கொரி எரர் தான் வரும் ஏன் அப்படின்னா இது மாத்திரம் இன்சர்ட் ஆகிரும் ஏன்னா அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகே மற்ற எல்லா ஃபீல்டுக்கும் இது மேட்ச் ஆகலை ஓகே 1, 2, 3 மூணு ஃபீல்டு இருக்குது ஆனால் இங்கே என்ன பாருங்கள் 4 ஃபீல்டு இருக்குது 4 ஃபீல்டோட வேல்யூ செட் பண்ணியிருக்கோம் அதனால் இது மிஸ்மேட்ச் ஆகிறதுனால இந்த 4 இன்சர்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ இங்கே என்ன ஃபீல்டு மென்ஷன் பண்ணுறீங்களோ
அத்தனை ஃபீல்டோட வேல்யூ கண்டிப்பாக இங்கே இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அதே மாதிரி நீங்கள் பல்க் இன்செர்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஏதாவது ஒன்று வேரி ஆகுதுன்னா அப்போ உங்களால் இன்செர்ட் பண்ண முடியாது, கொரி ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஓகேங்களா? இப்போது ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பல்க் ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது இந்த ரெக்கார்டு இன்செர்ட் ஆன ரெக்கார்டு வந்து டேபிளில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு, ஏன்னா இதுதான் டேபிளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கான குறி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 8 ரெக்கார்டர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு பார்த்தீங்களா, 8 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, நான் போட்ட கடைசி 8 ரெக்கார்ட்ஸும் ஃபுல்லாக பல்க்காக இன்செர்ட் ஆகிடுச்சு ஒரே டைம், ஒரே குறியில். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 8 ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு நான் 8 டைம்ஸ் குறிஸ் போட்டிருக்கணும், குறி போட்டிருக்கணும், இன்செர்ட் இன்டூ இன்செர்ட் இன்டூ இன்செர்ட் இன்ட்டுனு 8 டைம்ஸ் போட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக ஒரே டைமில் ஒரே குறி போட்டு 8 வேல்யூஸ் இன்செர்ட் பண்ண முடியும், அதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? சரி, இப்போது நான் கொடுக்காத ஒரு ஃபீல்டுக்கு வேல்யூஸ் வந்து அதுவே எம்டியாக உட்காருது, அது வந்து நல் அப்படின்னு உட்காருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த நல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த நல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நீங்கள் நல் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருந்தால் நோ ப்ராப்ளம், பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் கூட இருக்கா, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இந்த டாபிக் தான் இந்த நல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த வேல்யூஸ் எப்படின்னா, நான் என்ன எத்தனை ஃபீல்டுக்கு வேல்யூஸ் கொடுக்குறோமோ, சாரி எத்தனை ஃபீல்டு நான் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணணும்னு சொல்கிறனோ அத்தனை ஃபீல்டு இங்கே இன்செர்ட் ஆகுது. ஒருவேளை நான் வந்து ஒவ்வொரு டைமும் இன்செர்ட் பண்ணும்போது இந்த ஃபீல்டெல்லாம் கொடுத்து தான் இன்செர்ட் பண்ணணுமா? ஓகேவா? முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு எல்லா ஃபீல்டையும் நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணுமா? ஏன் ஒரு மென்ஷன் பண்ணலைன்னா இன்செர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இன்செர்ட் பண்ண முடியும், அது எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ INSE இன்சர்ட் இன்டூ ஓகே ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபீல்டெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, என்னென்ன ஃபீல்டு வேணும் அப்படின்ட்டு. இப்போது அந்த ஃபீல்டை நம்ம தூக்கிடுறோம், இந்த ஃபீல்டு எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடாது, அதுக்காக ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக பண்ணுறோம் வேல்யூஸ் அப்படின்னு டைரெக்டாக அங்கே போயிடுறோம். ஓகே, இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ் நம்ம போட்டோம்ல, வேல்யூஸ்க்கு அப்புறம் தானே இங்கே போட்டிருக்கோம் எல்லாமே இது. ஓகே, இந்த வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே போடணும். ஆனால் இங்கே ஃபீல்டு மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா, ஃபீல்டு மென்ஷன் பண்ணும்போது உங்களால் ரெண்டு வேல்யூ தான் எனக்கு இன்செர்ட் பண்ணணும், ரெண்டு காலமோட வேல்யூஸ் தான் எனக்கு தெரியும், அது மொத்தம்தான் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் அதை பண்ண முடியும். ஆனால் இங்கே இந்த ஃபீல்டு இங்கே மென்ஷன் பண்ணாமல், இந்த ஃபீல்டு கொடுப்போம் இல்லைங்க, இந்த ஃபீல்டு மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் வேல்யூஸ்ன்னு டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொத்த வேல்யூவும் இன்செர்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அப்போ தான் வேல்யூ இன்செர்ட் ஆகும். பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிஜிஸ்டர் நம்பர்னு வருது இல்லைங்களா, ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நான் வந்து ஏற்கனவே 8 இருக்குது, இப்போ நான் 9 கொடுக்குறேன். கமா, அடுத்து நேம் நான் கொடுக்கவே இல்லை, அப்படியே என்ன பண்ணிடுறேன், அடுத்து நேம் கொடுத்து கிளாஸுக்கு போயிடுறேன். கிளாஸ் நேம் வந்து சிங்கிள் கோர்ஸில் தேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து ஸோ நான் நேமுன்னு கொடுக்கல இந்த வாட்டி. ஓகே, அடுத்து கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன் தேர்டுன்னு, அடுத்து ஸ்கூல். ஓகே, இப்படி கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இப்போது 1, 2, 3 ஃபீல்டு தான் இருக்குது, ஆனால் டேபிளில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஃபீல்டு இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி நான் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இது பண்ணிங்கன்னா என்ன வரும், எரர் தான் வரும். ஓகேங்களா? காலம் குட் நாட் மேட்ச், ஓகே, வேல்யூ கவுண்ட் அட் ரோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த வேல்யூஸை இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே எந்த ஃபீல்டுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா டேபிளோட ஆர்டரில் தான் அது எடுத்துக்கும் போயிட்டு. டேபிள் என்ன ஆர்டரில் ஃபீல்டு வச்சுருக்கோமோ அந்த ஆர்டருக்கு மொதல் ஃபீல்டுக்கு இந்த வேல்யூ போடும், ரெண்டாவது ஃபீல்டுக்கு இந்த வேல்யூ போடும். ஓகேவா? இப்போ பாருங்கள் நான் அந்த டிஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்துருவோம். இப்போ சொல்கிறேன் புரியும். ஓகே, ஸோ மொதல் வேல்யூ ரிஜிஸ்டர் நம்பருக்கு எடுத்து போடுது ஃபஸ்ட் ஒன். அடுத்து ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது பார்த்திங்கன்னா நேமுக்கு எடுத்து போடும். மூணாவதாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கிளாஸ்க்கு எடுத்து போட்டுரும். அப்போது நாலாவதாக ஒரு ஃபீல்டுக்கு வேல்யூ இல்லை இங்கே. ஓகேங்களா? அப்போது அதுதான் இங்கே வந்து என்ன சொல்லுது, காலம் கவுண்ட்டு டசன்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. அப்படின்னா இங்கே வந்து நாலு கவுண்ட் இருக்குது, ஆனால் வேல்யூ மூணு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இங்கே மென்ஷன் இந்த ஃபீல்டு மென்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எடுத்திருப்போம். இதுவே இந்த இடத்துல ஓகே ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆர்இஜிஎன்ஓ, அடுத்து தேர்டுங்கிறது வந்து கிளாஸ் இல்லையா, கிளாஸ் ஃபோர்த்து ஒன்று வந்து இப்படி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஸ்டூடெண்ட் ஆர்இஜிஎன்ஓ ரிஜிஸ்டர் நம்பர் ஸ்கூல் சாரி கிளாஸ் இல்லை ஸ்கூல் இது அந்த ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், எரர் வராதே நமக்கு பார்த்தீங்களா, ஒன் ரூ அஃபெக்ட்னு காட்டுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பண்ணி பார்ப்போம். ஓகே பாருங்கள், ஸோ நைன்த் வேல்யூ வந்து பாருங்கள் நேம், நான் எங்கே நேம்ன்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணல இல்லைங்களா, இதில் நேம்ன்றது மென்ஷன் பண்ணாததுனால அந்த வேல்யூவை அது நல்லன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபீல்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்கு மட்டும் இங்கே வேல்யூ கொடுத்தா போதும் எப்போனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இன்செர்ட் பண்ணும்போது. இப்போது நான் இது மென்ஷன் பண்ணாமலே எப்படி நான் இன்செர்ட் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ இது மென்ஷனே பண்ணல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே இன்செர்ட் வேல்யூஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து இங்கே இருக்க இதே ஆர்டரில் மற்ற வேல்யூஸும் மொத்த ஃபீல்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ரிஜிஸ்டர் நம்பருங்கிறதுனால டென்னு கொடுக்குறேன், ரெண்டாவது வந்து நேம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது நேம் விடுறதுனால இங்கே சிங்கிள் கோட்ஸில் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்கூல் வந்து ஃபோர்த்து எயித் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்கூல் வந்து இதே கலைவன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வச்சுருப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டு மேட்ச் ஆகுதுங்களா, ரெஜிஸ்டர் நம்பர். அடுத்து வருண் நேம் மேட்ச் ஆகுதுங்களா, அடுத்து எயித்து அது கிளாஸ் மேட்ச் ஆகுது, அடுத்து ஸ்கூல் ஸ்கூலும் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபீல்டுக்கும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபீல்டுக்கும் இங்கே வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபீல்டெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ பாருங்கள் இப்போ இன்செர்ட் பண்ணுறேன், கரெக்டாக வந்து வேல்யூ சுக்காரம் பாருங்கள், நான் கொடுத்த வரணுங்கிறது ஒன் ரூ அஃபெக்டட்னு காட்டிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள், வரணுன்ற வேல்யூ இங்கே உட்காந்துச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணாமல் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெத்தட் இது தான். திரும்பவும் சொல்கிறேன், ஸோ திரும்ப ஒரு வாட்டி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு டேபிளில் வேல்யூ இன்செர்ட் பண்ணும்போது ஃபீல்டு நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணலை, என்னென்ன ஃபீல்டுக்கு வேல்யூ வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எல்லா ஃபீல்டுக்கும் நீங்கள் வேல்யூஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, ஒருவேளை நீங்கள் இங்கே ஃபீல்டோட நேம் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இங்கே என்ன ஃபீல்டு மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு மட்டும் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தா போதும், மென்ஷன் பண்ணாத ஃபீல்டுக்கு இங்கே வேல்யூஸ் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அதுதான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறது. நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாலு ஃபீல்டு, ஆனால் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது மூணு ஃபீல்டு. ஓகே, நான் மென்ஷன் பண்ணியிருக்க மூணு ஃபீல்டுக்கு வேல்யூ கொடுத்தா போதும் இன்செர்ட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரே ஆர்டராக தான் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஓகே,
இந்த ஆர்டர் மாறி மாறி இருக்கலாம். இங்கே எப்படி ஆர்டர் மாறி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வேல்யூஸ் அதுக்கு என்ன சொல்கிறது கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் கொடுக்கணும். இப்போ இங்கே கிளாஸ்னா இங்கேயும் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகே, இங்கே நேம்னா இங்கேயும் நம்பர் தான் செகண்ட் இருக்கணும். தேர்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குன்னா இங்கேயும் தேர்ட் ரிஜிஸ்டர் நம்பர் தான் இருக்கணும். நீங்கள் மாற்றி மாற்றி இன்சர்ட் ஃபீல்டில் மாறி மாறி இருந்து இன்சர்ட் பண்ணும்போது வேல்யூஸும் அதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக இருக்கணும். ஓகேவா, அப்படின்னா இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு பல்க் ஃபீல்டு இன்சர்ட் பண்ணுறது நான் ஏன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஸோ இந்த பல்காக இந்த ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை மென்ஷன் பண்ணி இன்சர்ட் பண்ணுறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா மொத்த டேபிளையும் மொத்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கும் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தாகணும். எனக்கு வேல்யூஸே இல்லைன்னா நீ கண்டிப்பாக அப்படியே இப்படி எம்டியாக கொடுத்தாகணும். ஓகேவா, வேல்யூஸ் இல்லாமல் எடுத்துக்காது. ஓகேவா, எப்போ நான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது. ஓகே, இது ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக தெரியும், சா இது யார் நாலு ஃபீல்டு எக்ஸ்ட்ரா அஞ்சு நாலு ஃபீல்டு ஏன் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு நாலு ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, இதை மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக அப்படியே வேலையை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை என்னுடைய டேபிளில் ஒரு 100 ஃபீல்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 ஃபீல்ட்ஸில் எனக்கு இன்சர்ட் பண்ண வேண்டிய ஃபீல்டு ஜஸ்ட் வெறும் ரெண்டே ரெண்டு ஃபீல்டு தான் நான் இன்சர்ட் பண்ணணும், மீதி 98 ஃபீல்டு இன்சர்ட் பண்ண தேவையில்லை, அது எம்டியாக இருந்தால் போதும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணாமல் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 100 ஃபீல்டுக்கும் இங்கே வேல்யூ கொடுத்தே ஆகணும், அப்போ தான் இந்த குறி இன்சர்ட் ஆகும், இல்லைன்னா எரரில் வந்து உட்காந்துடும். ஓகேங்களா, அதனால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணி ஓகே வேல்யூஸை இன்செட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக முடிச்சுக்கலாம் வேலையாக. இப்போது நான் 100 ஃபீல்டில் 2 ஃபீல்டு தான் இன்செட் பண்ணணும்னு சொல்கிறேன், அப்போது ஜஸ்ட் இந்த 2 ஃபீல்டை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே 2 வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா கொரி சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, இல்லைனா இதை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இல்லை அப்படின்னா நீங்கள் 100 ஃபீல்டோட வேல்யூஸும் இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மாத்திரம்தான் கொரி ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே 4 ஃபீல்டு இருக்குது, 4 ஃபீல்டோட வேல்யூவும் கண்டிப்பாக கொடுத்ததுக்கப்புறம் தான் இது இன்சர்ட்டே ஆச்சு இல்லைங்களா. அப்போது 4 ஃபீல்டுக்கு என்ன ரூலோ அதே தான் 100 ஃபீல்ட்ஸாக இருந்தாலும் சரி 200 ஃபீல்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பல்காக இன்சர்ட் பண்ணும்போது. ஸோ நாம் சாரி ஃபீல்டு நேம் மென்ஷன் பண்ணாமல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராபேக். ஓகேவா, அதே மாதிரி பல்காக வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணும்போது நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரே மாதிரி எல்லா ஃபீல்டோட சாரி எல்லா வேல்யூஸ்க்கும் ஃபீல்டு ஒரே மாதிரி இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு 3 ஃபீல்டு வேல்யூ தான் இருக்குது, சாரி 3 ஃபீல்டோட வேல்யூ தான் இருக்குது, அப்போ இங்கே 3 ஃபீல்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபீல்டோட வேல்யூ இருக்குது, அப்போ இதுக்கு தனியாக 4 ஃபீல்டு வேல்யூ எங்கே மென்ஷன் பண்ண முடியும், பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இங்கே எத்தனை ஃபீல்டை மென்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபீல்டோட வேல்யூஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய பல்காக போடுறோம் பார்த்திங்களா இதில் இருக்கணும். ஓகேங்களா, இதில் மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த பல்க் இன்செர்ஷன் பண்ண முடியாது, இந்த பல்காக வேல்யூஸும் போட முடியாது. ஓகேங்களா, இப்போ நாம் பார்க்க போகிறது டேபிள் இன்செர்ட் பண்ணும்போது நான் என்ன ஃபீல்டு மென்ஷன் பண்ணியிருந்தனோ அந்த ஃபீல்டுக்கு மட்டும் வேல்யூ உட்காருது, நான் பண்ணாத ஃபீல்டுக்கு வேல்யூ நல் அப்படின்னு இங்கே காட்டுது.
அப்படின்னு ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் அண்டு இன்ட்ரெஸ்டிங், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இந்த நல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த நல் அப்படிங்கிறது என்னென்னா அன்னோன், ஓகேங்களா. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் அதில் இங்கே இது இதோட வேல்யூ தெரியல, அதனால தான் அது நல் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்க. ஸோ அன்னோன் அங்கே வேல்யூ என்ன வரும்ன்றது தெரியாத ஃபீல்டுக்கு தான் அன்னோன் அப்படின்னு அர்த்தம். அந்த அன்னோன் வேல்யூஸை தான் நல் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே மூணு ஃபீல்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் நம்பர், நேம், கிளாஸ். ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணலை, ஓகேங்களா. மென்ஷன் பண்ணாதவங்க என்ன பண்ணியிருக்கேன், மோஹித் ரிஜிஸ்டர் நம்பர் செகண்ட், இது தான், ஓகே. இதில் இதில் பார்த்தீங்கன்னா இது மாத்திரம். ஸோ நான் மென்ஷன் பண்ணாத ஃபீல்டு எதுன்னா ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் நல்லு உட்காந்துருக்கு. ஏன் அப்படின்னா அது அன்னோன், நீங்கள் எதுவுமே கொடுக்கல, ஓகேவா. நீங்கள் அதில் வந்து நம்பர்ஸ் போடுவீங்களா, இல்லை வந்து ஸ்கூல் நேமு கேரக்டர் போடுவீங்களா, ஸ்பெஷல் கேரக்டர் போடுவீங்களா, எதுவுமே தெரியாது அதுக்கு, ஓகேவா. தெரியாத ஃபீல்டு அது என்ன பண்ணிக்கும், நல் அப்படின்னு வச்சுக்கோம், ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் நல் அப்படின்னா அன்னோன், தெரியாத ஒன்று அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. சரி, இந்த நல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன டெமோ பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சரி, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பேக் இருக்குது. இந்த பேக்கில் ஸோ இந்த மாதிரி மூணு அன்னோன் பேக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இந்த பேக்குள்ளே சம் காயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. அது எவ்வளோ காயின்ஸ் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, ஓகேவா. இதில் வந்து இதில் எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தோராயமாக போட்டு வச்சுருக்கேன், எவ்வளோன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது, ஓகேவா. ஸோ இதுதான் அன்னோன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போது இந்த அன்னோன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் நான் இன்னொன்று கூட கம்பேர் பண்ணுறேன், ஓகே. இதில் இந்த பேக்குள்ளே 100 காயின்ஸ் இருக்குமா, 100 காயின்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன்னா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக நல், தெரியாது இல்லைங்களா. ஏன் அப்படின்னா இங்கே இதுக்குள்ளே எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னே தெரியாத ஒரு வேல்யூ கூட நம்ம எப்படி தெரியாத இன்னொரு வேல்யூவை கம்பேர் பண்ண முடியும், ஓகே. அப்படி ரெண்டு கம்பேர் பண்ணால் அதோட ஆன்சரும் தெரியாதுன்னு தான் வரும், கரெக்டுங்களா. அன்னோன். ஸோ இது இதில் எவ்வளோ இருக்குன்னே தெரியாது, அதோட எடுத்துகிட்டு போயிட்டு தெரிஞ்ச ஒரு வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம், ஓகே. 100 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது, ஓகே. எத்தனை இருக்குன்னு எக்ஸாக்டாக 100 தெரிஞ்சு போச்சு. இந்த 100 எடுத்துகிட்டு போய் தெரியாத ஒன்றுத்து கூட கம்பேர் பண்ணோன்னா இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குமான்னா தெரியாது, ஓகே. இதில் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஓகே. இல்லை லெஸ்ஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியாது அப்படிங்கிறது ஆன்சர், அதுதான் நல் அப்படிங்கிறது, அன்னோன், ஓகே. ஸோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து இன்னொரு தெரிஞ்ச விஷயத்தோட கம்பேர் பண்ணாலோ நமக்கு ஆன்சர் திருப்பியும் அன்னோன் அப்படின்னு தான் வரும், நல்லுன்னு தாங்க வரும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது நல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, ஒருவேளை இது பெருசாக இருக்குமோ, 100 விட பெருசாக இருக்குமோ, இது அதிகமாக இருக்குமோ இதில் காயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியாது, தட் இஸ் கால்டு நல், ஓகே. அடுத்து, இப்போ இது வச்சுருக்கோம், ஒரு நல் வேல்யூவோட இன்னொரு நல் வேல்யூவை கம்பேர் பண்ணுறோம், ஓகே. தெரியாத ஒன்று கூட இன்னொரு தெரியாத ஒன்றை கம்பேர் பண்ணால் என்ன நடக்கும், ரெண்டு ஈக்குவல் ஆகுமா, கிடையாது. அதுவும் அன்னோன், நல்லுன்னு தான் கிடைக்கும் நமக்கு ஆன்சர், புரியுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நமக்கு தெரியாது, அதான ஆன்சரு, அதான் நல். நல் அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒன்றே ஒன்று, அன்னோன் வேல்யூ. நமக்கு தெரியாத ஒன்றத்தை பற்றி சொல்கிறோன்னா அது நல். நம்ம எப்படி மேத்தமெட்டிக்ஸில் வந்து தெரியாத ஒரு வேல்யூஸை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, தெரியாத ஒன்றுத்துக்கு வந்து நல் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிறாங்க, ஓகேங்களா. சரி, நல்ன்ற வேல்யூ தான் தெரியாதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. இப்போது இதை எடுத்து வந்து ஒரு இதோட கம்பேர் பண்ணுறோம், ஓகேவா. ஒரு தெரியாத ஒன்று எடுத்து இன்னொரு தெரியாத ஒன்று கூட கம்பேர் பண்ணாலும் உங்கள் ஆன்சர் தான் தெரியாது, ஓகேங்களா. சரி, இதோட நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸை கூட்டினாலும் உனக்கு ஆன்சர் நமக்கு நல்லுன்னு தான் வரும். ஒரு நல் அப்படிங்கிற ஒரு இது கூட, அதாவது இது இப்போது இதில் வந்து எவ்வளோ பேக் எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு தெரியாது,
இதோட ப்ளஸ் ஹண்ட்ரடு அப்படின்னு கூட்டுறேன். இப்போ இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும், அது நல் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதில் எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சது தானே ப்ளஸ் ஹண்ட்ரட் கூட்டும்போது அத்தனை காயின் ப்ளஸ் ஹண்ட்ரட் வந்து சேர்த்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 200 இருக்குன்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் 300 சொல்ல முடியும். ஆனால் இது எத்தனை இருக்குன்னே தெரியல, அதோட ஹண்ட்ரடை கூட்டினா நமக்கு எத்தனை வரும் நமக்கு எப்படி தெரியும் ஓகேங்களா. அதனால தான் அது அன்னோன் வேல்யூஸாக வர்றதுனால தான் நல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஓகே, இந்த அன்னோன் ஃபீல்டு தீஸ் அன்னோன் வேல்யூஸ் ஆர் கால்ட் நல் ஓகேங்களா. இந்த மாதிரி தெரியாத ஒன்றை தான் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போது இந்த டேட்டா பேஸில் நல் அப்படிங்கிறது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு புரியுதுங்களா. நல் அப்படின்னா நம்ம தெரியாத ஒரு வேல்யூவை தான் நல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இப்போது அப்போ எம்டி அப்படிங்கிறது என்னங்க அப்படின்னா, எம்டி அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, தெரிஞ்ச வேல்யூ புரியுதுங்களா. எம்டினா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எம்டி ஓகே, இது உள்ள எதுவுமே இல்லைன்றது நமக்கு தெரியும் ஓகேவா. இது வந்து தெரிஞ்ச ஒரு வேல்யூ அதனால் எம்டி ஓகே. ஜீரோ அப்படிங்கிற ஒரு தெரிஞ்ச வேல்யூ, ஒன் அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சது ஓகேவா. ஆனால் நல் அப்படிங்கிறது வந்து தெரியாது, யாருக்குமே தெரியாது ஓகேவா. அங்கே என்ன வேல்யூஸ் வரும்ன்றது யாருக்குமே தெரியாது ஓகேவா. அதனால் அது நல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. பட் ஆனால் இந்த இடத்துல போட வேண்டிய வேல்யூ என்னென்னா, ஸ்கூலோட நேம் போடணும். நான் போட தவறதுனால, போட மறந்துட்டதுனால எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காது, நல் தெரியல அப்படின்னு உட்காந்துக்குச்சு அதுவே ஓகேங்களா. இது பேர் தான் நல் ஓகேங்களா. ஸோ இப்போ நல் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். டேட்டா பேஸில் சரி, டேட்டா பேஸில் டேபிள் க்ரியேட் பண்ணி, அந்த டேபிள் க்ரியேட் பண்ண டேபிளில் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் நாம் வேல்யூஸை இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. அடுத்த ஃபீல் இதில் அப்போ இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஓகே. இப்போ நான் இன்செர்ட் இன் டூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கொடுக்குறேன் ஓகே, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஷாம் அப்படின்னு கொடுக்குறேன், லெவன்த்துன்னு கொடுக்குறேன் ஓகே, கொடுத்துட்றேன் ஓகே. இப்போ பாருங்கள் இந்த ரெஜிஸ்டர் நம்பர் 1 இருக்கு, இங்கே ஷாம்னு இருக்கு, இவனே 12th வச்சுக்கலாம் ஓகே. முன்னாடி என்ன ஸ்கூல் நேம் சொன்னேன், இந்த ஜிஇடி இதே ஸ்கூல் நேம் வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த சுச்சுவேஷனுக்காக புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் சேம், கிளாஸ் ஸ்கூல் எல்லாமே சேம் ஓகே, நேம் மாத்திரம் வேறு, ஷாமுன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இன்செர்ட் பண்ணுறேன் ஓகேவா, இன்செர்ட் இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த கொரி இன்செர்ட் பண்ணோன்னே கொரி என்ன ஆயிடுச்சு, இது இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போது இன்செர்ட் ஆன வேல்யூ நான் எடுத்து பார்க்குறேன் ஓகே. இப்போ பாருங்கள் இந்த ஷாம் அப்படிங்கிறவுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் 1 தான். அதே மாதிரி சுராஜ் அப்படிங்கிறவனுக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் 1 தான். அது எப்படிங்க ஒரே ஆள் ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் 2 பேருக்கு வரும் ஓகே. அப்போது ரிசல்ட் வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தா ரிசல்ட்டு இவனோட ரிசல்ட் எடுத்து இவனுக்கு காட்டுமா, இல்லை இவனோட ரிசல்ட் எடுத்து இவனுக்கு காட்டுமா, இல்லை ரெண்டு பேரோட ரிசல்ட் காட்டுமா காட்டாதா, இந்த மாதிரியான நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் ரிஜிஸ்டர் நம்பர் சேமாக என்ன எடுக்க உட்காந்துருக்கு ஓகே. இப்போது நான் இன்செர்ட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் நம்பர் 1 நீங்கள் கொடுத்தேன், இங்கே ரிஜிஸ்டர் நம்பர் 1 கொடுத்தேன், சேம் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து இன்செர்ட் கொடுக்கும்போது போய் நமக்கு இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்படி டேட்டா பேஸில் உட்காந்துச்சுன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சுராஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஜிஸ்டர் நம்பர் 1 இருக்கிறதுனால இந்த சுராஜ்ன்றதை மட்டும் தூக்காது, இந்த ஷாமுன்றதையும் தூக்கிடும். இந்த மாதிரி 1 நேம்லேயே ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன், தெரியாமல் போய் ரிஜிஸ்டர் நம்பர் 1 இருக்கிறோம் மாத்திரம் தேவையில்லை டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் கொரி மூலியமாக ரன் பண்ணேன்னா, இந்த 10,000 பேரில் இதே ரிஜிஸ்டர் நம்பர் வச்சுன்னா 10,000 பேரும் காணாமல் போயிடுவாங்க, டெலிட் பண்ணிடுவாங்க, டெலிட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி நாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரே ரிஜிஸ்டர் நம்பர் ஒருத்தருக்கு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதே ரிஜிஸ்டர் நம்பர் வேறு யாருக்குமே
வராமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் ஒருத்தரை விட அதிகமான பேருக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த டேபிளில் சாரி டேபிளில் எப்படி வேல்யூ இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் கிளியராக தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ குறிப்பாக பிகினர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டேபிள் இன்செர்ட் பண்ணக்கூடிய இந்த விஷயம் வந்து புதுசாக கற்றுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். எதனால் இதை போடுறோம், ஏன் இன்செர்ட் ஆகுது, ஏன் எனக்கு ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கொரி யூஸ் பண்ணி வந்து எப்படி டேட்டா பேஸ்க்குள்ள வேல்யூஸ் போடுறது எனக்கு தெரியல அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கொரியை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு யூஸ் பண்ணிடுறேன் அப்படியே எடுத்து நம்ம இது பண்ணிட முடியாது. இந்த கொரியை எடுத்து நம்ம இந்த கொரிஸ் கற்றுக்கிறது எதுக்குன்னா இதை எடுத்துகிட்டு போய் ரியல் டைமில் எங்கே அப்ளை பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த ரியல் டைமில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஆனால் ரியல் டைமில் அப்ளை பண்ணுறது ஒரு ஒரு இடத்துல சொல்லிட்டா போதும், இது இன்னும் கான்செப்டில் தான் நம்ம பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த கொரிஸ் நம்ம தெரிஞ்சால் தான், இந்த எல்லா கொரிஸும் நம்ம எல்லா மெத்தடும் தெரிஞ்சிக்கிட்டால் தான் நம்மளுடைய ரியல் டைம் கான்செப்டுக்கு எந்த கொரி தேவைப்படுதோ அந்த கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த அதாவது பேசிக்கில் இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரியல் டைமில் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டில் என்ன லாஜிக்கில் வந்தாலும் டேட்டா பேஸை அடித்து தூக்கி என்ன சொல்லலாம், பூந்து விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் கான்செப்டில் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் எ கிரேட் டைம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.